பல வருஷங்களுக்கு முன்னால இது நடந்துச்சு அப்போ என் பையனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் அவனும் ஒரு டாக்ஸில சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு சாலையில போய்கிட்டு இருந்தோம் டாக்ஸி டிரைவர் ரொம்ப மெதுவா கவனமா டாக்ஸியை ஓட்டினாரு அந்த ரோட்ல போன எல்லா வாகன ஓட்டிகளுமே ஒரு ஒழுங்கையும் கடைப்பிடிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க ஆனா எங்க டாக்ஸி டிரைவர் எதையும் பொருட்படுத்தாம மெதுவா ஓட்டிக்கிட்டு போனார் மற்ற வாகனங்கள் எங்க டாக்ஸிய முந்திக்கிட்டு போச்சுது எங்களுக்கு பின்னால வந்த வாகன ஓட்டிகள் சத்தமா ஹான் அடிச்சு தங்களுடைய பொறுமையின்மைய காட்டுனாங்க ஆனா இவரோ எதையுமே கண்டுக்காம மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு எனக்கு அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு அவர்கிட்ட நான் மற்றவங்க மாதிரி நீங்க ஏன் வேகமா டாக்ஸிய ஓட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை அதிகமா சிந்திக்க வச்சது அவர் சொன்ன பதில் இதுதான் நாளைக்கே உங்க பையன் பெரியவனாகி கடவுளுக்கு சித்தமா இருந்தா இந்த நாட்டுக்கே ஜனாதிபதியா வரலாம் அதனால நான் ரொம்ப கவனமா கார ஓட்டுறேன் அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது இல்லையா இது எவ்வளவு அழகான எண்ணம் இல்லையா எதிர்காலத்துல என்னுடைய மகன் ஜனாதிபதியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டிரைவர் என் பையனை பற்றி கொஞ்சமும் தெரியாத டிரைவர் என் மகனை பாதுகாக்கணும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரே கடவுளுடைய சித்தம் நிறைவேறணும்னு நினைக்கிறாரே இத பற்றி நான் என்ன சொல்ல உண்மைக்குமே அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு விஷன் இருந்துச்சு அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு பெற்றோராகிய நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எப்படிப்பட்டவங்களா வளரணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கறீங்களா வாழ்க்கையோட மதிப்பு தெரிஞ்சு அவங்க வளர்க்கப்படுறாங்களா வேதாகமத்துல தேவன் சொல்றத கேளுங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ஒவ்வொரு குழந்தையுமே நமக்கு தேவன் கொடுத்த பரிசு நம்முடைய திட்டம் இல்லாமலேயே நம்ம குழந்தை உண்டானா கூட அது கூட தற்செயலானது இல்ல தேவனுடைய சித்தம் தான் அது உங்க குழந்தைக்கு உடல்ல ஊனமோ மனதளவுல பாதிப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது எல்லாமே தேவனுடைய சித்தம்தான் ஆண்டவர் உங்க மேல கோபப்பட்டு உங்களை தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க நிச்சயமா அப்படி இல்ல அவர் இதை அனுமதிக்கிறாரு ஏன்னா நம்முடைய தேவன் அன்பான தேவன் உங்க பாரத்தை ஆசிர்வாதமா மாற்ற அவர் விரும்புறாரு